ஏன்டா எவனுமே நான் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்னைக்காச்சும் நான் பொய் சொல்லியிருக்கிறேன்னா? ஏண்டா மாரியப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு போனும்டா. கழுதைன்னா எலிஃபன்ட். சும்மா போய் விடாத, எலிஃபன்ட்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? எல்லப்பா சாரு, உன் பலகையை எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்கெல்லாம் என் கிட்ட கொடுக்காத. சக்கரை தலப்பா சாரு, சக்கரை தலப்பா சாரு, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக்கு பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு அந்த நீலக்கல்லு கடுக்கன்னு தரேன்னு சொன்ன? இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன், இது அடிக்கடி என் காதுல பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தரு இல்ல, உன் மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலக வாங்கிட்டு இருந்தா வந்து என் பக்கத்தில் நின்னானுங்க. என்னைய உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன, எப்ப பார்த்தாலும் சக்கரையவே பலக தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகைய தூக்குற உரிமையை கொடுத்துருக்கேன்னு அவனு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய ஊழிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆதாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலக தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்க கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீ தான், இந்த கடுக்கன்னு உனக்கு தான். அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? ஆட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அதை ஏயா கேக்குற? அந்த ஆள் தினமும் உடம்ப தேத்துறேன் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டல போட்டு உடைச்சிடுறாரு. எல்லாத்தையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசிய இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா. பாப்பா அழாத, பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டுப்பாரு. அழாத, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பயில்வான் வரான்? எங்கடா வந்த? பாப்பா காலை பாக்க சொல்லிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பாத்தேன்? சேச்ச, தப்ப நினைக்காதீங்க, பாப்பா கால இல்ல, கட்டில கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பாத்தேன். ஒழுங்க வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல காமிச்சிட்டு இருக்க? படி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? மகிரி தனே ஹே மலத்தே
மாமவகி மகிரி தனையே மலத்தே அம்பயீஸ்வரி ஸ்ரீ லலிதே மாமவகி மகிரி தனையே மலத்தே ஆயிரம் காது அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய? கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பன் ஆசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டா. என்ன? எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? தாமர, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெத மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு. என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க? உனக்கு எதுக்கு அந்த கவலை? தாமர, நானும் எத்தனையோ கட்டைய பாத்திருக்கேன், உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்ல. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்க கொம்பு மாதிரி உன் காலும் கையும், மாம்பழக மாதிரி உன் நேரம்,
மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு. மரியாதைய கையெடு. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு. ஆ சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. கைய இன்னும் நீ போகலையா? இல்ல, என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும்? என் மேல வச்ச உன் கை இருக்காது. என்ன சும்மா டுரு காட்டுற? உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, எங்கிட்ட சுத்தி உளி ரம்பம் இதெல்லாம் இருக்கு. படங்க என்னையா வாங்க. தாமரை தனியா இருக்கும்போது தகராறா பண்ற? மாவன மவன வெட்டி கழகி போட்டுருவேன். வாடா. சாரி, என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு. அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா போடா. என்ன சாரி, முத்துன மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. இளசா இருந்தா சீக்கிரம் இறங்கிடும். தாமர மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? இருக்கு, தாமர உனக்கு தான். தாமர வரா, இத கொண்டு போய் அன்பளிப்பா கொடு. எனக்கு பயமா இருக்கா சாரி? இந்த செல்லப்பனா சாரி இருக்கிற வரைக்கும் பயம்ங்கிற வார்த்தையை சொல்லாத. கொண்டு போய் கொடு, போ. தாமர எங்க போயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா? ஏன் தாமர இவ்வளவு கோமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா. என்னது? சும்மா ஒரு அன்பளிப்பு. ஓ, அன்பளிப்பா? யாருக்கு? உனக்குதான். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்குதான். ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே. இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். இது ஓ அன்பளிப்பா? இல்ல பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா? பாறைக்கு பின்னால யாரும் இல்ல. நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது. என் தலையே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்குதான்.
ஐயோ 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 ஆதாரி 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 காப்பாத்து தாமரா விட்டு தாமரா ஐயோ ஐயோ ஆதாரி ஆதாரி ஐயோ 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 அன்பளிப்பு தர அன்பளிப்பு நக்கர நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி எங்கிட்ட விளையாடுறான் சொல்லி வை. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. எது வெற்றி? கையில ரத்தம் வந்ததா? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணு கேட்டு அறவாங்கறதே வெற்றி. அறையே வெற்றின்னா இங்க ரத்தமே வந்திருக்கு. இது எதுல கொண்டு போய் விடும்னு யோசனை பண்ணி கொண்டாடாங்க. இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமாயிடுறேன். பாலு கவலைப்படாது, தாமரைய வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு. நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அத கண்ணை மூடிட்டு கழுத்தளவு தண்ணியில் நின்று பாடு. கண்ணை திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவன் எதிரில் நிப்பா. நானும் வந்துட்டேன் போச்சு. என்ன சரி சக்கரை அப்படி பாக்குற? இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன். எனக்கு ஒன்னும் புரியலையே. நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது, அப்புறமா புரிய. சக்கரை இங்க வாமா, இங்க வாமா. என்ன செல்ல பாசாரு? என்னாச்சா சாரி? நீ போடா மைதா மாவு. ஏ சக்கரை, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சும்மா இருக்கலப்பா சாரு. மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ அரே ஆம்பளை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா? இத போய் நீ தாமரை கிட்ட கேளு. போறத கேள்றா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலேயே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா. டேய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளிய போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானே. பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. இந்த ஆளு வந்துட்டாரு, வாசல்ல செருப்பு போடணும். என்னடி வாசல்ல நின்று நெளிகிற? புளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. சரிங்க. பிச்சை எங்க வாடா, செருப்பு இறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணங்க,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை செருப்புல ஊசிறங்கடா, விடுறி போடா. டேய், ஒரு செருப்பு தான இருந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்து போற? ஒண்ணு போட்டுட்டு ஒண்ணு எடுத்துட்டு போ. எதுக்கு இன்னொரு செருப்பு? ஒண்ணு அடிக்கிறக்கா போடா. போடி உள்ள ஓடினா. எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அழட்டிக்கிறா? ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி ஏ குருவி சிட்டுக்குருவி. படங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? காலில் போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க, ஏண்டா ஊர் பேரை கெடுக்கிறீங்க? பாடுவா, யார் தான் போடா கல்ல போடா, போடா தேங்காய் தலையா போடா. ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நினைவதற்காக நான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே, வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாராரு நீ? யாரா? எரி செருப்ப. செருப்பில நானே உள்ள வந்த. ஏ குருவி பாப்பா, செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? செருப்பு ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பார்த்து போறங்க உள்ள வா. ஆமாமா, சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம், ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் பதி உன விட்டு போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத, நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப. சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலான்னு ஆக்கியிருக்கானே, எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சி உருவாக்குனது? பரணி மேலையா? என்னங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? என்னால ஒரே பிரச்சனை கூட இந்த பர அப்படியே விட்டு வர்ற. என்ன வேணும் இரு சொல்ற. அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன, நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு, என்ன சொல்ற? அவர் வந்துட்டார் போல இருக்கு. என்ன செய்யறது? நீ ஒளிஞ்சுக்க, நீ ஒளிஞ்சுக்க. பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்துருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெருமரன் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணுங்க, கொல்லையில எறும்பு மாடு காத்துதுங்க. வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடும். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அமைச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இந்த அடிக்கிறீங்க, வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 ரூபாய் வாழ அமிச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்.
எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தர் இருக்க, அவங்க கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. நான் இந்த உளியை அறுத்துட்டு சாக போறேன். ஐயோ வேண்டாம் சார். என்னடா உன் கூட எல்லாம் என்னடா பிரயோஜனம்? நான் சாகத்தான் போறேன். சாக போறேன். ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது அநியாயத்து கூட்டு புட்டு வந்து என்ன சார் இப்படி கோச்சுக்கிறா? பின்னடா இந்த கிராமமே உன கிறுக்கு பையன் சொல்லுது. உன்னை கிண்டல் பண்ணவனுங்கெல்லாம் நீ ஆம்பளதான்னு மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம். இல்ல சாரு, கடல் அப்படி விளையாண்டதுக்கே பாவர கோவச்சுக்கிச்ச. அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுங்கன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க. இடா முயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போற ஆசாரி. என்னமோப்பா, உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். எங்காவது போ. எதுவும் நடக்கல, அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்கார போடுறான்னு. பார்த்து போடா டேய். அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. ஆசாரி சக்கரை. ஏ சக்கரை, கண்ணா நில்லுமா? ராஜா நில்றடே. சக்கரை ஆசாரி கூப்பிடா, நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே. டேய் நில்றடே. டேய் சக்கரை, என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்க போற? நில்றா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய வீடு. சக்கரை சிலுக்கு சட்டை, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சுட்டியாட்டு இருக்குது. மொத்தத்துல ஆளே சுத்தம் ஆகிட்ட. சக்கர என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழைய வீடு, நான் போனோம். தடுக்க கூட இல்லையா? நான் போனோம். ஏய் மூட்டை இறக்கி வை, இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்த முதல்ல இந்த பீடி குடி. வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன். இதாண்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்த விட்டுருவீங்களே. பழைய வீடு, இனிமே நான் கூட எல்லாம் பேச போறதில்ல. ஏய் உனக்கு நான் குருடா? குரு துரோகம் செய்யாதுடா, குரு சாபம் பொல்லாது. சிஷ்யா நான் சொல்றத கேளுடா. நீ என் குரு இல்ல, என்ன ஏமாத்துறவன். சக்கரை சக்கரை, இந்த நீலக்கல் கடுக்கன் தர வாங்கிட்டு போடா. கடுக்கன் எனக்கு வேணாம், அதுவும் மூஞ்சுக்குதான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கா. நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு. இல்ல நான் எத்தனையோ பேர் காப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாரு போய். என்னடா என்ன விஷயம்? ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்பவோட வந்த, ஆப்ப சூட வந்த இல்ல, நீங்க குடிக்கிறத பாக்க வந்த. பார்த்தாச்சு இல்ல? அப்ப போடா நில்லா சரி அம்மா, மாட்டேன் இந்த கழுவு.